ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மந்தில் நம்மளுக்கு என்னென்ன ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு எமோட் லான்ச் ஆகுது, எம்பிவிஐ ஸ்கின்னு, அது போக ஒரு சூப்பரான பண்டல் வருது. நம்மளுக்கு நியூ கஸ்டம் கார்டு அப்டேட் பண்ணுறாங்க, அதை வச்சு நம்மளுக்கு நம்மளே நியூ மேப் லான்ச் பண்ணலாம். அந்த அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு 8% டிஸ்கவுண்ட்டு நியூ மிஸ்டர்ஸ் ஆப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க. டாப் கிரிமினல் பண்டல் கன்ஃபார்மாக பிரேசில் இந்தோனேஷிய சர்வரில் அப்டேட் ஆகுது, அதை பற்றியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பேக் பேக். நம்ம சர்வர்களில் ஏற்கனவே ஒரு 7-8 பேக் பேக் அப்டேட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இந்த பேக் பேக் அப்டேட் ஆகுது. இந்த பேக் பேக் பொறுத்த லெவலில் ஏற்கனவே ஒரு பன்னி ஐட்டம், அதாவது இப்போ புதுசாக பன்னி ஈவெண்ட்னு கொண்டு வந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு இந்த பேக் பேக் கொடுத்தாங்க, மறுபடியும் நம்மளுக்கு ஸ்டோரில் அப்டேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக புதுசாக ஒரு நியூ எமோட் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த எமோட் பொறுத்த லெவலில் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எமோட் அந்தளவுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு டீஷர்ட்டான ஒரு எமோட்டு. எமோட் பொறுத்த லெவலில் வேற லெவல் இருக்கு. இந்த அமௌண்ட் எதில் கொண்டு வர போறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக நம்ம லிமிடெட் டைம், அதாவது ஸ்டோரில் அப்டேட் ஆகும், ஒரு 200 இல்லைன்னா 100-300 டைமண்டுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. லோ டைமண்ட் தான், லோ டைமண்டில் அப்டேட் பண்ணும்போது ஒரு லிமிடெட் டைம், கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 1 வாரம் அந்த டைம் அளவுக்கு இருக்கும் ஸ்டோரில். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து தான் ஏதாவது ஈவெண்ட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம ஜூலை மந்தில் இப்போ இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இந்த வணக்கம் போடுற அமௌண்ட் அப்டேட் பண்ண போறாங்க. அப்டேட் பண்ற அளவுக்கு இந்த அமௌண்ட் வேற லெவல் கெத்து தான், கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது ஸ்டோர்ல அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வாங்குறதுக்கு 100% ஒரு செமையான அமௌண்ட், கண்டிப்பா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃப்ரீ ஈவெண்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படி பற்றி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கூட பேக் பேக் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபீமேல் பண்டல் எதில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மேட்டர் தான் எல்லாருமே கேட்டுட்ருப்பீங்க. அது கூட நம்மளுக்கு இன்னொரு ஒரு மேல் பண்டல் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு பண்டலுமே நியூ மிஸ்டர்ஸ் ஆப்புக்குள்ளே லான்ச் ஆகுது. நியூ மிஸ்டர்ஸ் ஆப்புக்குள்ளே இந்த ரெண்டு ஐட்டமும் அப்டேட் பண்ணுறாங்க. அது போக ஜூலை மந்த் எலெக்ட் பாஸும் நம்மளுக்கு நியூ மிஸ்டர்ஸ் ஆப்புக்குள்ளே தான் வருது. எப்போ வருது அப்படி கேட்டிங்கன்னா, வரப்போகிற 18ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. இந்த குளோவல் ஸ்கின் நம்மளுக்கு வரப்போற டாப் அப் ஈவென்ட்ல லான்ச் பண்றாங்க. பாக்குறதுக்கு ஓரளவுக்கு வித்தியாசமான ஒரு குளோவால தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வரப்போற ஒரு 18ஆம் தேதிக்கு மேல எல்லாமே அப்டேட் ஆகுது. இந்த குளோவல் ஸ்கின் இன்னும் ஒரு 3 நாளைக்குள்ள அப்டேட் ஆயிரும் நியூ டாப் அப் ஈவென்ட்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூ மிஸ்டர்ஸ் ஆப் லான்ச் பண்ணுவாங்க. அப்படியே ஒவ்வொரு ஈவெண்ட்டை லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ரொம்ப சூப்பரான ஐட்டம் எல்லாமே நம்மளுக்கு லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்ல லான்ச் பண்றாங்க. அடுத்ததா ஃபுட்பால் காஸ்டியூம். நம்மளுக்கு ரிட்டர்ன்ல ஃபுட்பால் காஸ்டியூம் வருது. இப்போதுக்கு ஒரு 7 சர்வர் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம பிரேசில் இந்தோனேஷிய சர்வர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்தோனேஷிய சர்வர் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது நார்மலில் இப்போ கிரெடிட் பாக்ஸில் அப்டேட் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, 50 டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி லக்கி ராயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி கொண்டு வருவாங்க அப்படி மேட்ரு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த கிரெடிட் பாக்ஸில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. இது நார்மலாக நம்மளுக்கு 40 டைமண்டு இதனால் 25 டைமண்டு போட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அதில் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக தான் எல்லா ஐட்டமும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எதுனாலும் நம்ம நினச்ச மாதிரி கிடைக்காது, ஆனால் 25 டைமண்டில் ஏதாவது ஒன்று கிடைச்சிரும், அதுதான் கெத்து. இதில் கொடுத்துருக்குற ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான ஒரு ஃபுட்பால் ஜெர்சி தான். அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூ கிரெடிட் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் ஜூலை 12க்கு மேலே அப்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பங்கமான ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் பேக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த பேக் பேக் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, 5 கேம்ப்ளே பண்ணனாலே போதும், நீங்கள் இந்த பேக் பேக்கை ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம். இந்த பேக் பேக் 3rd லெவல் தான் இப்படி இருக்கும். 1st லெவல் 2nd லெவல் எல்லாமே லுக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் இந்த 3rd லெவலுக்கெலாம் வேறு லெவல் மாஸாக கொடுத்துருக்காங்க. வரப்போகிற 10ஆம் தேதி, சரியாக 10ஆம் தேதி 10ஆம் தேதி நீங்கள் ஒரு 5 கேம்ப்ளே பண்ணாலே போதும், நீங்கள் இந்த பேக் பேக்கை ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி to 11ஆம் தேதி வரை தான், அதுவும் ஒரே ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு நாள் 10ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு 11ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு அந்த ஐட்டம்ஸ் ரிமூவ் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைம் அண்ட் டென் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் அப் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே நம்மளோட ரெஃபரை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது 50 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 50 ரூபா வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டாப்அப் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா
அதில் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு ரெண்டு கேம்லேயே விளாண்டாலே போதும், ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. ரெண்டு மூணு கில் எடுக்கிற மூலியமாக 100 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசை நீங்கள் அப்படியே டாப் அப் பண்ணிக்கிடலாம், இல்லைனா பேடிஎம் பேங்க், நீங்கள் சம்பாதிக்கிற எல்லாமே எதுனாலும் வித்ரா பண்ணிக்கிடலாம். ஒரு சிறப்பான அப்ளிகேஷன். டெய்லியுமே டிஜே அலைக்கேரட்டு 20 பேருக்கு கிவையை கொடுக்குறாங்க. அந்த கிவையில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட யூஐடி மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. யூஐடி கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள், ஃப்ரீயாக டைம் உண்டு. அது போக இந்த டிஜே அலை கேரக்டர் எல்லாமே கிவையாக எடுத்துக்கிடலாம். மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, நம்ம இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்த்துட்டோம். ஃப்ரீயாக டைம் உண்டு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம சர்வருக்கு நம்மளுக்கு நேற்று ஒரு ரீடிம் கோடு கொடுத்தாங்க, பவர் அப் ரீடிம் கோடு. அதை யாரெல்லாம் டைப் பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஆனால் நான் டைப் பண்ணிவிட்டேன். அதில் என்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்டர் பார்க்கலாம். நம்மளுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு பவர் அப் ரீடிம் கோடு எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மேட்டரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஃபுல்லாவே பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் ஈவென்ட் எல்லாமே குயிக்கான முறையில் கொடுத்துட்டு இருப்போம். சரி ஓகே, வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து நாலாவது நாள் நம்மளுக்கு அந்த பண்டல் ஃபீமேல் பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் நான் எடுத்த ஒரு நம்ம டீம் எடுத்திங்கன்னா, நான் ஏற்கனவே நான் நேரத்தே சொல்லியிருந்தேன், இந்த டீமுக்கு கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க அப்படி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாயிண்ட் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டீமில் உள்ள பிளேயர் எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு 130 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 130 பாயிண்டில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட் போர்டு அந்த ஸ்கேப் போர்டு நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கிளைம் பண்ணி எடுத்துட்டோம். இருந்தாலும் அது பார்க்கறக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் நம்ம செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம். இன்னும் நம்ம வந்து ஒரு பிளேயரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கலாம். வந்து அந்த ஃபீமேல் பண்டலை ஃப்ரீயாகவே எடுத்துருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இப்போ செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம். நான் அடுத்தது ஃபர்ஸ்ட் பிளேஸ் கண்டிப்பாக வருவோம். அதுக்கேற்ற மாதிரி டீமை நம்ம தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த மேட்ச் எப்போ ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அடுத்தது வந்து சரியாக வரப்போகிற 10ஆம் தேதி அந்த டோர்னமெண்ட் நடக்குது, ப்ரோ லீக் பவர் டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் தான் நம்மளுக்கு ரீடிம் கோடு கொடுப்பாங்க. அதனால் வரப்போகிற 10ஆம் தேதி தான் நம்மளுக்கு 5வது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே பார்த்துருப்பீங்க 5 நாள் வெயிட்டிங்கில் இருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம வந்து இன்னும் 5 நாளுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு லைவ் ஸ்ட்ரீம் தொடங்கும். அதாவது வரப்போகிற 10ஆம் தேதி தான். 10ஆம் தேதியில் நம்மளுக்கு என்னென்ன டீம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எந்த டீம் ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்திருக்கோ அந்த டீமில் உள்ள பிளேயரை தேர்ந்தெடுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 டீம் தேர்ந்தெடுத்திருக்கேன். டீம் எலைட்டு, அது போக 4 அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது. அந்த டீம்லாம் ஓரளவுக்கு அவங்க டீம் பிளேயர்ஸ்க்கு நல்ல ஓரளவுக்கு கொடுக்குறாங்க. பாயிண்ட் எல்லாமே 50-40 அந்த ரேஞ்ச் வச்சுருக்காங்க. அவங்கள மாதிரி பிளேயர் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளேயருக்கு ஒரு 30-40 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு டாப்பில் ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னா அந்த ஃப்ரீயாகவே இன்குபேட்டர் பண்டல் எடுத்துக்கிடலாம். அதனால் நீங்கள் வீடியோவில் பார்த்து அது போக பவர் அப் ரீடிம் கோடும் 50 பாயிண்ட் கிடைக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு சொல்கிறேன் எந்தெந்த டீமை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் கண்டிப்பாக வரலாம். முடிஞ்ச அளவுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் டாப் கிரிமினல் பண்டல் ரிட்டனில் வருது. என்னென்ன சர்வருக்கு அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கரேன தரப்பிலிருந்து பிரேசில், அது போக இந்திய சர்வர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரேசில் இந்தோனேசிய சர்வருக்கு அப்டேட் பண்ண போகிறதாக கன்ஃபார்ம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்காரங்க அவங்க மூலியமாக கமெண்டில் தெரிவித்தது. அது கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டை கரீனா தரப்புலேருந்தே கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான அப்டேட்டு. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்ப்பு டாப் கிரிமினல் கண்டிப்பாக இங்கே வீட்டில் வருது. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு அந்த லக்கி ட்ராவ் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் கிரீன் கலர் டாப் கிரிமினலும் வரப்போகுது. எதுனாலும் நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்துக்குள்ள லான்ச் பண்ண போகிறாங்க. ஜூலை மந்த்தாக இருக்கலாம், ஆனால் ஜூலை மந்த்துக்கு முன்னாடி அப்டேட் ஆகிருக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு கன் ஸ்கின் விட்டுருந்தாங்க, அதை நம்ம கோல்டுலேயே பர்ச்சேஸ் பண்ணுறது யாருமே டைமண்ட் போட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க. சப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணாதீங்க. அது போக நம்மளுக்கு கோல்டில் தான் கொடுத்துருக்காங்க, அதே நம்ம ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு 10 பாக்ஸ் எடுத்தாலே போதும். நான் நேற்று டுடேட் அப்டேட் சொல்லியிருந்தேன், 10 பாக்ஸ் எடுத்தாலே நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கிடச்சிரும். ட்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்க. வின்ஸ் கோல்டு டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.